தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம் நான் சோழன் விஜய் அவர்களை வந்து உண்மையாகவே வந்து பிஜேபி அரசாங்கம் அரசியல் பூர்வாக பழி வாங்குறதா அரசியல் ரீதியா சினிமாவில் தான் கருத்து சொல்றார் விஜய் அவர்கள் அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் உண்மையாகவே பிஜேபி அரசாங்கம் விஜய் அவர்களை பழி வாங்குகிறதா வருமான வரித்துறை ஆய்வு மூலமாக சரி அதை பாக்குறதுக்கு முன்னாடி சீமான பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் பெத்த தாயையே கலங்கப்படுத்திருக்கிறார் சீமான் எப்படின்னு கேக்குறீங்களா ராஜா வந்து சீமானுடைய அப்பாவும் பெத்தவனை அப்பான்னு சொன்னா மத்தவன் அப்பான்னு சொன்னா அது என்ன கேவலமான வார்த்தை உலகத்தில் இருக்கின்ற எல்லா பேரையும் நீ தமிழ் உறவு காரணம் நினைக்கலாம் சொந்த காரணம் நினைக்கலாம் ஆனா தப்பு கிடையாது பாராஜா எங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது ஆனா பாரா எங்க அப்பான்னு சொன்னா பெத்தவனை கேவலப்படுத்தியா பெத்தவளை கேவலப்படுத்தியா இந்த தமிழ் நாகரிகம் கூட தெரியாத நீ அரசியல் வந்து என்ன பண்ண போறீங்க கொஞ்சம் சிந்து பாருங்க நீ தமிழனை எல்லாம் உனக்கு உறவுகாரம் சொல்றிய நானும் பச்சை தமிழன் தான் எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை செலவு பண்ண காசு இல்லை எவ்வளோ கோடி கோடியா பணம் வச்சுக்கிறாரு சீமான் எத்தனையோ ஏழை குழந்தைகள் கல்வி இல்லாமல் இருக்குது அவர் இருந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடும் ஏழை குழந்தைகள் கல்வியும் கொடுத்துருக்கலாமே சும்மா பேச்சில் மட்டுமே வார்த்தையில வட சுடுறதுல சீமானை மிஞ்சிறது யாலேயே கிடையாது அதில் ஒரு படி மேலே போய் அவங்க பெத்த தாயும் பெத்த அப்படியும் கேவலப்படுத்தியிருக்காரு போற வடவனெல்லாம் மற்றவனலாம் அப்பான்னு சொல்லி அப்பா போல அப்படின்னு சொல்லி தொலைங்க புரியுதா இல்லையா இந்திய தேசத்துக்கு எதிரா இந்து மதத்துக்கு எதிரா எவனெல்லாம் கேவலமான கருத்தை சொல்றானோ அவனுக்கு முட்டு கொடுக்கணும்னு ஆயி போச்சு ஆனா நாகரிகமான வார்த்தையில தான் முட்டு கொடுத்து தொலைங்களேன் என்ன சொல்றது தமிழன் என்றால் நாகரீகத்தினுடைய அடையாளம் ஆனா சீமான் பேசுறத பார்த்தா நாரித்தனமா இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நடிப்பை விஜய் காற்றாரு சீமான் அவர்கள் அதே நடிப்போட போறார் சி விஜயாண்ட ரஜினி நூறு கோடி சம்பாதிக்கிறார் அவர் வீட்டில் சோதனை கிடையாது முப்பது கோடி சம்பாதிக்கின்ற விஜய் வீட்டில் சோதனை ஏன்னா பிஜேபி அரசாங்கத்தை விஜய் வந்து கடுமையாக விமர்சிக்கின்றார் அப்படிங்கிறார் அப்ப ரஜினி தப்பு பண்ணா விஜயும் தப்பு பண்ணலாமா இது என்ன நாயா விஜய் அவர்கள் சினிமாவில் தான் அரசாங்கத்தை விமர்சிக்கின்றார் ஆனா நடிகர் சூர்யா தேசிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையாவது மயிர் கொள்கையாவதுன்னு பொது மேடையை விமர்சித்தார் அவர் வீட்டில் சோதனை பண்ணாங்களா விமர்சிக்க வீட்டு பிஜேபி அரசாங்கத்தை விமர்சிக்க எல்லா வீட்லயும் சோதனை பண்றாங்கன்னா அப்ப சூர்யா வீட்டில சோதனை பண்ணிருக்கணுமே விஜய் சீதிபதி சிஐஏ போராட்டத்தை ஆஸ்திரேலியாவில போய் விமர்சித்தார் பயங்கரமா அவர் வீட்டுல சோதனை பண்ணிருக்கமே சித்தார்த்து இன்னைக்கும் பொது வழியில பிஜேபி அரசாங்கம் கிழி கிழி நிகழ்கிறாரு சிஐஏ பற்றி போராட்டம் நடத்துறாரு அவர் வீட்டுல சோதனை பண்ணிருக்கணுமே நடிகர் தாங்க நம்ம இவர் கமலஹாசன் அவர் வீட்டில சோதனை பண்ணிருக்கலாமே பிஜேபி அரசாங்கம் அவ்வளவு தூரம் கடுமையா விமர்சிக்கிறார் மன்சூர் வழிகா இத்தனை நடிகர் வீட்லயும் பிஜேபி விமர்சிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக சோதனை நடக்காத போது விஜய் வீட்டுல மட்டும் சோதனை நடத்துறாங்களே இது என்ன அரசியல் பூர்வமான நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பின்னணி என்னன்றது பின்னணி இதுதான் என்னன்னு கேட்டா விஜயனுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு பிகில் படம் ரிலீஸ் ஆன உடனே அவங்க போட்டது என்னன்னா தெரியுமா வீடியோவா தமிழ் சினிமாவிலே அதிகமான சம்பளம் ஆகுங்கிறவர் எங்க தளபதி தான் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினா பிகில் படத்துல பிகில் படம் எவ்வளவு சம்பாரிச்சது தெரியுமா அப்படின்னாங்க அதே மாதிரி ஏஜிஎஸ் குரூப்ல இருக்கின்ற அர்ச்சனா கல்பாதி அகோரம் அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க வெளியான படங்கள்லயே பிகில் படம் தான் அதிகமாக சம்பாரிச்சது அதுதான் பாக்ஸ் ஆப்ஸ் இட்டு விஜய் அவர்களுக்கு ஐம்பது கோடி கொடுத்தோம் சம்பளமாக அட்லிக்கு இருபது கோடி கொடுத்தோம் அப்படின்னாங்க ஆனால் விஜய் சம்பளமாக முப்பது கோடி தான் வருமானம் வரி காட்டியிருந்தார் அப்போ இருபது கோடி என்ன உண்மையாக பிகிலுக்கு எவ்வளவுதான் சம்பளம் எவ்வளவுதான் வருமானம் வந்தது என்பது தான் அன்பு செய்ய முதற்கொண்டு ஏஜிஎஸ் முதற்கொண்டு விஜய் முதற்கொண்டு மாட்டினாங்க புரியுதுங்களா வருமானத்துறை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் துறைக்கும் நெருக்கமான உறவு இருப்பது உண்மைதான் ஆனா அதுக்காக கண்டவங்கள்லாம் ஓடி போய் பழிவாங்க ரீதியா சோதனை பண்ண முடியாதுங்க ஆதாரம் வேணும் நாளைக்கு வழக்கு தொடுத்தாங்கன்னா வழக்கு மனத்தை பதில் சொல்ல வேண்டியது வருமான வரை துறையா இருக்கும் அதனால நாகரிகமா முதல்ல அணுக தெரிஞ்சுக்கிங்க பிஜேபிக்கு எதிராக பேசினாவே சோதனைன்றது நினைச்சு மக்களிடத்தை எடுத்து தவறாக கொண்டு போவாதீங்க உங்களுடைய பார்வை எல்லாம் என்ன இருக்குது தெரியுமா எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் பிஜேபி அரசாங்கம் அது இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் மற்ற மதக்காரர்களுக்கும் எதிராக இருப்பது போல வேஸ்டி தெரிப்பது பிஜேபி அரசாங்களை எதிர்க்கிறவங்க கண்ணை முடினு ஊழலே பண்ணாலும் ஆதரிப்பது புரிதா இல்லைங்களா வரி என்பது என்ன மக்களுக்கு நல திட்டங்களை தருவதுக்காக தான் வரி அந்த வரியை ஏற்றிட்டு இருக்காரு அதுக்கு பின்புலமா இருக்கிறீங்க பணம் ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கலாமா வெயில்னு பனின்னு மழைனு பா பார்க்காம இருபத்தி நாலுமாக மண்ணை பெசினிக்கிற விவசாயி ஸ்டோர் இல்லாமல் சாப்பிட்றான் இவ்வளோ வரி ஏற்பி நடந்திருக்கு இவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஐம்பத்தெட்டு பேர் இது நியாயமா எப்போ உயிர் போகுன்னே தெரியாது ராவு பகலா காப்பா காவல் காற்றுக்கணக்கிறான் ராணுவ வீரன் அவன் வீட்டில் பத்து பிசா கிடையாது ஆனால் நடிக்கிற கூத்தாடி வீட்டில் மட்டும் எப்படா எழுபத்தேழு கோடி முந்நூறு கோடி வழி ஏற்புலாம் நடக்குது ம் சொல்லுங்க பார்க்கலாம் இதையெல்லாம் பொது வழியில் நாம் வந்து கேட்டால் நம்மளை பயங்கரமா கிட்ட தான் செய்வாங்க நம்ம மேலே வழக்கு போட தான் செய்வாங்க நியாயமான கேள்விகள் தானே சொல்லுங்க இந்த மாதிரி விஜய் அவர்களே உன்ன வந்து வெளியில மீடியாவை சந்திச்சு அரசியல் பூர்வமான பழி வாங்குதல் தாங்க நான் எந்த வழி ஏற்பும் பண்ணவே இல்லை சும்மானா என்னை தொந்தரவு படுத்துறாங்க அப்படின்னு ஏஜிஎஸ் காரணம் சொல்லல அன்பு செய்யணும் சொல்லல விஜய் அவர்களும் சொல்லல அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்குது புரியுதா இல்லைங்களா அதனால நான் குற்றவாளின்னு சொல்லல ஆனா அதுக்காக நீங்க எல்லாம் முட்டு கொடுக்குறீங்களா நீங்க எல்லாம் அவர் நிரபராதின்னு சொல்லாதீங்க அது வந்து அரசாங்கம் சொல்லட்டும் வருமான வரித்துறை சொல்லட்டும் நீதித்துறை சொல்லட்டும் அது வரைக்கும் அமைதியா இருங்க புரியுதா இல்லைங்களா வரி பணம் என்பது மக்களுடைய பணம் புரியுதா மக்களுடைய ரத்தம் அதை யார் ஊழல் பண்ணாலும் தட்டி கேட்கணும் அது அரசியல்வாதியா இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் தனக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் உன் அது எல்லாருக்கும் பொது அந்த ரீதியில் அணுகுங்க அவன் தப்பு பண்றானே இவன் ஏன் தப்புப்பா இவனை ஏன் கேட்கற அப்படின்னு கேட்காதுங்க யார் தப்பு பண்ணாலும் தப்புப்பான் உனக்கு ரஜினி அவர்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு இவ்வளோ வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே வேணாம் ஒரு கேஸ் கொடுங்க நாளைக்கு அவங்கள்கிட்ட வருமான வரி சோதனை தரட்டும் பண்ணட்டும் அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆதாரத்தை கொடுங்க ஏன் பொதுவழியில் வெறும் பேட்டி மட்டும் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கேவலப்படுத்திட்டு போறீங்க நீங்கள் ஆதாரம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பேசிட்டு போவீங்க ஆனால் நாங்கள் பேசுனா எங்களை திட்டுவீங்க என்ன நியாயமோ தெரியல